நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான லைக் இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தாபாலெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் வந்து செய்யப்படுறோம். செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து இப்படி ட்ரை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஸோ நம்ம வந்து வறுத்துக்கணும் இல்லையா, அது வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறேன். ஸோ கொஞ்சமாக கிட்டோம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து லாஸ்ட்டில் வந்து கீ கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சேர்வோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா, நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கூட இங்கே பிச்சை போட்டுடுறேன். என்ன எடுத்துக்கோன்னா இல்லைனா என் பசங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போட்டுடுறேன். சரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து வதங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் ஆலிக் பேஸ்ட் வந்து போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா அதிகப்படுத்தும் ஜிஞ்சர் ஆலிக் பேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்து காயிலே வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த உப்பு வந்து இருக்கும் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடணும். நல்லா வந்து இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா வந்து நல்லா வதங்கிட்டோம். டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வந்து போட்டிருக்கோன்னா பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் வந்து போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிமிட்டடாக வந்து உப்பு போட்டிருக்கேன். ஸோ பத்தில் நம்ம என்ன லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா உப்பு கட்டி அதிகமாகிச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணி, ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பெருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லைனா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம வாட்டரெலாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். உப்பு இல்லைனா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். கொச்சி பெருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வறுத்து வச்சு ரவை எடுத்து அதில் வந்து இது வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா கொச்சிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகினு இருக்குது. இன்னொரு 10 to 15 minutes பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கொச்சி பெருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அப்படியே வந்து களிக்கெல்லாம் விடக்கூடாது, அப்படியே வந்து விட்டுணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து போட்டுட்டோம். நல்லா வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லைட்டாக வந்து கலக்கி விடலாம். எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இது வந்து கலக்கி விடலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 minutes செஞ்சேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்கோ. ஸோ திரும்பி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த ஸ்டீம் வந்து இறங்கின பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாய் வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் மைண்ட் ஷேரிங்.